இதோ லிபர் ஆஃபீஸோட இதுலேருந்து பண்ணுறேன் சரியா. இப்போ லிபர் ஆஃபீஸோட மெயில்மேன், அதாவது எல்லா டீமுக்குமே வந்து மெயிலிங் லிஸ்ட் இருக்கும். அவங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கா மெயில் அனுப்ப மாட்டாங்க, மொத்தமாக அந்த டீமுக்கு மெயில் போகும். லிபர் ஆஃபீஸ் அட் லிஸ்ட் டாட் ஃப்ரீ டெஸ்க்டாப். இது இப்போ முதல்ல லிபர் ஆஃபீஸ்னால் என்னது அப்படிங்கிறது போய் அபவுட்டர்ஸில் போய் பாருங்கள். அவங்க ஹூ ஆர் வி, நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் போய் பாருங்கள். நீங்கள் முதல்ல, நான் தனி ஆள் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது, நான் சப்போர்ட் கேட்டேன்னா எனக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள், அதாவது என்ன சொல்கிறது, கான்டாக்ட் தான் ப்ரைமரி, ஹியூமன் பீயிங்ஸ் தான் ப்ரைமரி, மணி செகண்டரி. இன்றைக்கி ஏன் கொரோனாவை பார்த்து இவ்வளோ பயப்படுறாங்க, 14 நாள் ஒருத்தனை தனி ரூமில் உட்கார வைங்க, மென்டல் ஆயிடுவான். அதானே கொரோனா ட்ரீட்மெண்ட். கொரோனா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உங்களை ஜெயிலில் அடைக்கிறது, அப்படி தானே? 14 நாள் நீங்கள் உங்களை யாரும் பார்க்க மாட்டோம், உங்கள் உங்கள் ரூம் வாசலில் சாப்பாடு வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்கும் ஜெயிலில் இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அது எக்கச்சக்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். கொரோனாவை விட கொரோனாவோட ட்ரீட்மெண்ட் மேலே இருக்கிற ஃபியர் தான் நிறைய பேருக்கு கொரோனா வரக்கூடாதுங்கிற ஃபீல் இருக்குது. கொரோனா ஒரு நார்மல் ஃபீவர் அவ்வளோதானே, கொஞ்சம் லங்ஸை அஃபெக்ட் பண்ணுற ஒரு ஃபீவர். இப்போ டெங்குலேயே உயிரெலாம் போகும், கொரோனாவில் மட்டும் இல்லை, சிக்கன்குனியாலாம் வந்தால் அவ்வளோ பெயின் இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி அது கொரோனாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்க பண்ணுற அப்ரோச் தான் நம்மளை ஃபியர் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஹியூமன் பீயிங்கோட வேல்யூ தெரியும். நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு ஆள் ஒருத்தர் இல்லைன்னா நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்? தனிமைங்கிறதே ஒருத்தரை ரொம்ப வாட்டும். நீங்கள் தனியாக இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, அதை உடைக்கிறது தான். அப்போ அதெல்லாம் எதுக்கு இங்கே பேசுகிறோம்? இங்கேயும் நீங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டுலேயும் நீங்கள் ஒரு தனி ஆள் இல்லை, உங்களுக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் கம்யூனிட்டிஸ் இருக்குது. நான் இது வேணும்னா நான் ஒருத்தட்ட போய் கேட்பேன், இது வேணும்னா ஒருத்தட்ட போய் கேட்பேன். இவங்க யாருமே மணி மைண்டடாக இல்லாமல் எனக்கு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சொர்க்கம். காசு கொடுத்தாதான் இது, காசு கொடுத்தாதான் அதுங்கிறது வந்து நமக்கு ஐயோ நமக்கு கஷ்டமாக இருக்கே, நம்மகிட்ட பைசா இல்லையேங்கிற ஃபீலை கொடுக்கும். அப்போ அந்த ஃபீல் வேண்டாம்னா நம்ம முதல்ல கான்ட்ராக்ட், நம்ம தானே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் சேஞ்ச் வேணும்னா. நம்மக்கிட்ட எந்த சேஞ்சுக்கான எந்த ஒரு சின்ன ஐடென்டிட்டி கூட இல்லாமல் நம்ம சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிற எந்த ஃபீலிங்கும் இல்லாமல் சேஞ்ச் எப்படி நடக்கும்? ஒருத்தர் என் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சா சேஞ்ச் வந்து எக்ஸ்டர்னலாக நடக்காது, லைஃப்பில் சேஞ்ச் வந்து இன்டர்னலாக நடக்கும். மனசுக்குள்ளே முதல்ல நடக்கும், அது வெளியில் எக்ஸ்பிரஸ் ஆகும், இதானே நடக்கும். அப்போ முதல்ல ஐடி ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் போய் பாருங்கள், இதெல்லாம் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது போய் பாருங்கள். லிபர் ஏன் இதை காமிக்கிறேன்னா, லிபர் ஆஃபீஸ் இருக்கிறதுல ஈஸியான இவங்க கூடலாம் சேட் பண்ணலாம். ரொம்ப எனக்கு இப்படி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஐஆர்சி சேட்டுக்கான வீடியோலாம் இருக்குது பையில சேனல்லையே, அதில் போய் இட்லேயே இப்போ நான் போய் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னா நான் ஹாய் எனக்கு இந்த டவுட் இருக்குது, நான் இங்கே முத்து போட்டிருக்கா இந்த இடத்துல நான் இப்போ டைப் பண்ணி விட்டால் போதும். யாராவது ஒருத்தர் அவன் வந்து முத்துன்னு போட்டிருக்கேன், ஒருவேளை ஹிந்துவாக இருப்பானோ, முத்துங்கிற நேம் தமிழ்காரன் தான் வைப்பான், அப்போ இவன் வந்து தமிழை நான் தரப்பான், இது வந்து ஆம்பளை பேரா பொம்பளை பேரா, இப்படி எதையுமே யோசிக்க மாட்டான். நீ யாராக வேணாலும் இரு, நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டியது என் டியூட்டி. அது வந்து ஒரு சொர்க்கம். இந்தியனா பாகிஸ்தானையா இந்த மாதிரி பார்க்காம, ஆம்பளையா பொம்பளையா இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் இருக்குது. அதுக்குள்ளே போகும்போது தான் ஓ இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு கரெக்டான இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கிற இடமே ஒரு சொர்க்கமாக இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. எப்போ நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டீங்களோ அப்போ உங்ககிட்ட இருந்து எந்த அவுட்புட் வேணாலும் எடுத்துடும். 70-75 வயசு ஆகுதுங்க ரஜினிகாந்த்க்கு, இன்னும் டான்ஸ் ஆடுறாரு. நம்ம அப்பா வயசு ஆகுது கரெக்டாக, அப்பாவோட உங்கள் அப்பாவை விட ரஜினிகாந்துக்கு வயசு கூட, அப்படி தானே? எப்படி டான்ஸ் ஆட முடியுது? நம்மளால் இமேஜின் பண்ண முடியுமா டான்ஸ் ஆட 70 வயசில் ஒருத்தரால் டான்ஸ் ஆட முடியும்? ஆனால் முடிகிறதுக்கான ரீசன் ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டு தான். இது நம்ம ஃபீல்டு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் நமக்கான ஆளுங்கிற ஃபீல் தான் அவரை அதெல்லாம் பண்ண வைக்கும். இல்லைனா கூச்சமால இருக்கும், இல்லைனா வராது பாடி கோஆப்ரேட். அப்போ இதெல்லாம் அப்போ இதில் என்னென்னலாம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தானே கிளாஸ், மீதி நீங்கள் ஒரு 6-7 மணி நேரம் ஜாவாவுக்கு ட்ரெயின் ஆகுறீங்க, அதில் ஒரு 1 மணி நேரம் ஜாவா வேண்டான்னு முடிவு பண்ணுங்கள். அதர் தேன் ஜாவா நான் ஒரு 1 மணி நேரம் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அதில் ஒவ்வொருத்தர் இப்போ இந்த டீம்லேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஒருத்தர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், ஒருத்தர் லாஜிக்கல் திங்கிங் நல்லாயிருக்கும்,
ஒருத்தர் இது ரெண்டுமே வரலையே நினச்சிட்டு இருப்பாரு, ஆனால் நல்லா கோஆர்டினேட் பண்ணுவார், எல்லாருக்கிட்டேயும் வந்து நல்லா சகஜமாக பழகுவார். அப்போ அவர்கிட்ட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஒரு காமன் மேன்ட்ட, காமன் மேன் மாதிரி ஒரு காமன் மேன்ட்ட போய் பிரில்லியண்ட்டாக பேசக்கூடாது, ஒரு காமன் மேன்ட்ட போய் நார்மல் அவன் அவன் லாங்குவேஜில் பேசணும். அது ஒரு ஸ்கில், அது ஒருத்தட்ட இருக்கும். ஒருத்தட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இவங்க எல்லாரையும் எனக்கு தெரியல, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கலாம். அப்போ இதில் உங்ககிட்ட எது இருக்குது? உங்ககிட்ட நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த டூல்ஸ்லாம் என்னது? இது எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ். டிண்டர் பாக்ஸ், கெரிட், இதெல்லாமே ஃப்ரீ டூல்ஸ். இதெல்லாம் போய் பாருங்கள். இல்லைங்க, எனக்கு ஜாவா கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன், இருந்தாலும் போக 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 ரொம்ப ஓவர்லோடாகிற ஃபீல் இருக்கா, ஃபைல பக் போய் பாருங்கள். ஒருவேளை நான் டெஸ்டர் ஆகலாமா, டெஸ்டிங்க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணலாமா? அப்போ டெஸ்டிங் ஃபைல பக்குங்கிறது டெஸ்டிங் ரிலேட்டடாக, அது போய் பாருங்கள். இது ரெண்டுமே எனக்கு டெஸ்ட், நானே ஜாவாவே வேண்டாங்கிறேன், நீங்கள் டெஸ்டிங்னு சொல்லி கொஞ்சம் நாளில் என்னை ஆட்டோமேஷன் டெஸ்டிங்குள்ளே தள்ளி விட்ருவீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? லோக்கலைசேஷன் போய் பாருங்கள். இதில் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட மல்டி லாங்குவேஜஸில் ஒருத்தர் ஹிந்தி தெரிஞ்சிருக்கேன், கன்னடா தெரிஞ்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கேன், அந்த டீம்லாம் என்னென்ன பண்ணுறாங்க? லோக்கலைசேஷன். அப்போ இதில் ட்ரான்ஸ்லேட்டராக இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போது குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டுக்காரன் இன்னொரு நாட்டில் போய் பொருளை விற்கிறான், அப்போ அந்த ப்ராடக்டெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய நீட் இருக்குது. அதில் என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதுக்கு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் லாங்குவேஜ். இதில் போய் பாருங்கள். இதெல்லாம் தான் உங்களோட கோட் டேஷ்போர்ட். லிபர் ஆஃபீஸ் மாஸ்டர், யூஏக்கான மாஸ்டர், ஹெல்ப்புக்கான மாஸ்டர், மாஸ்டர் பிரான்ச்சுன்னு நம்ம இதில் படித்தோமா கிட்டில்? ஆமாம் சார். இப்போ நான் இப்போ வந்து இது யூஐ டிசைன் ப்ராஜெக்ட்டுக்கான கோடிங், அந்த கோடிங்கே இவங்க எடுத்து வச்சுருக்குறது, அதில் என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நான் அதில் ஒன்று ஒன்றிலையாக போய் பார்க்கலாம். இதில் எங்கே தமிழ் இருக்குது நான் போய் தேடலாம், இதில் சைனின் பண்ணிக்கலாம், இதில் சைனின் பண்ணிக்கலாம், இதில் போயிட்டு எனக்கு தெரிஞ்சது தமிழும் இங்கிலீஷும், அதனால் நான் தமிழுக்கு போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரியும்னா அதுக்கு போங்க. தமிழ் 48% தான் முடிஞ்சிருக்கு. ஆ, நான் உயிரோடு இருக்கும்போது என் தாய்மொழி தமிழுக்கு 48 தானா அப்படின்னு யாராவது உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா இதுக்கு போய் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தமிழே தெரியாது, ஆனால் நான் வந்து கன்னடாவில் கொடுக்க முடியும், நான் வந்து ஹிந்தியில் கொடுக்க, ஃபைன். நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபைன், ஆனால் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அவங்க நீங்கள் டெய்லி உட்காந்து ஜாவா தான் படிங்கிறது ரிக்வெஸ்ட்டே கிடையாது. இன்றைக்கி ஜாவா இருக்கும், நாளைக்கு இருக்குது, அது என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் கோல். இப்போ எனக்கு ஹிந்தி தான் தெரியும், ஓகே ஹிந்தி பாருங்கள். நம்மளோட மோசமாக 36% தான் இருக்குது. ஆஹா, இவனை நம்ம கொஞ்சம் தூக்கி விடலாமே. இல்லை எனக்கு தெலுங்கு தெரியும், 57, இதுக்கு போய் ஹெல்ப் பண்ண. என்ன நீங்கள் பண்ணாலும் நல்லதுங்க, ஆனால் என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். இதெல்லாம் நான் சொல்லிட்டேனேங்கிறதுக்காக இவர் சொல்லிட்டாரு, நான் இன்னும் ரெண்டு நாள் கழித்து இவர் வேறு கேட்பார் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவோம். என்ஜாய் பண்ணி பண்ணினதுக்கு அப்புறமா ஒரு நீங்களே ஒரு ஃபஸ்ட் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இதை உங்களோட ரெசியூம்ல போட்டுக்கணும். நான் இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ரெசியூமில் போடணும், ரெசியூமில் போடணுங்கிறக்காக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஏன்னா ரெசியூமில் போடணுங்கிறக்காக கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா தப்பான கோல், தப்பான கோல் வந்து உங்களை அதாவது எப்படியாவது இந்த சின்ன பிள்ளைங்கள மாதிரி மாற்றிடும், எப்படியாவது எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற சின்ன குழந்தைங்க மாதிரியான மைண்ட் செட்டை கொடுத்துரும். அது வேண்டாம், சரியா? இதில் பண்ணுங்கள், இதில் சாட்டிஸ்ஃபைடாக நான் பண்ணினேன்னு வெளியில் சொல்லலாம் அப்படிங்கிற ஃபீல் கிடைக்கும் போது நீங்கள் அதை உங்களோட ரெசியூமில் போடுங்க. இதே ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வராதா இருக்கும், மார்க்கெட்டிங் எனக்கு நல்லா வரும், மார்க்கெட்டிங் வரும்னா மார்க்கெட் பண்ணுவோம். அதனால் நான் எங்கெங்கே இப்போ தான் எல்லா இடத்துலையும் லாக்டவுன் போட்டாங்க, நான் எப்படி மார்க்கெட் பண்ணுவேன்? ஒரு கூகுள் மீட் ஒன்று போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வர சண்டே மார்னிங் 11 to 11:30 நான் லிபர் ஆஃபீஸ்னால் என்னென்னு ஒரு செஷன் எடுக்கிறேன், இன்ட்ரெஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஜாயின் அப்படின்னு போட கொடுங்க. ரெண்டு பேர் வந்தாலும் சொல்லிக் கொடுங்க, நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இதான் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அவங்க கேட்குற குவெஸ்டின்ஸை நீங்கள் முதல்ல உள்வாங்குங்க. அவங்க கொஸ்டின் கேட்டாலே ஆஹா நமக்கு தெரியாததை மாட்டிக்குவோமோ அப்படின்னு நினைக்கிறது வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள், முடியலைன்னா ஜெனியூனாக நான் இதை தேடிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கோங்க. அது உங்களோட கேரக்டரெல்லாம் மோல்டு பண்ணும். எங்கெங்கெல்லாம் எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியலைன்னு நம்ம வந்து ஓப்பனாக சொல்லணும், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து நம்ம சேஞ்ச் ஆகிறோம்னு, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ சொல்லி பார்ப்போம், நமக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம பழைய ஆளாகவே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இதை ஃபீல் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஓப்பனாக
சாரி இதில் என் மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு ரெண்டு மூணு இடத்துல ஓப்பனாக சொல்லி பாருங்கள். அந்த என்விரான்மெண்ட்டே மாறிடும். அதுக்கப்புறமா அவங்க உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு பாண்டு க்ரியேட் ஆகும். யாராக இருந்தால் இப்போ நடக்கிற நிறைய பிரச்சனை காரணம் இந்த ஈகோ தான். ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கிற ஈகோ தான் பல பிரச்சனை காரணம். இன்னும் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பிரச்சனை காரணம் இதெல்லாம் போய் பாருங்கள். இதில் குளோபல் மார்க்கெட்டிங் டீமில் போய் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓஸ், பெரிய பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வச்சுருக்கிறவங்கெல்லாம் சாதாரண சேல்ஸ் ரெப்பாக இருந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஏன்ட்ட வந்து சொல்கிறீங்களே, நான் அப்போ பணம் கட்டி ஜாவா படிக்கிறேன். பணம் கட்டி ஜாவா படிக்கிறதுனாலே ஜாவா வரணும்னு எதிர்பார்க்கிறதே தப்பு தானே. நான் ஒரு விஷயத்துக்கு பணம் கட்டிட்டால் அது எனக்கு வந்துடணும், கரெக்டாக? இதே மைண்ட் செட்டு தான் அம்பானிக்கும் இருக்குது. நான் பணம் கட்டிட்டேன் அப்போ எனக்கு இதில் ப்ராஃபிட் வரணும், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு கார்ப்பரேட் ஓனருக்கும், நான் பணம் கட்டிட்டேன் அதனால் எனக்கு கண்டிப்பாக ஜாவா வரணும்னு நினைக்கிற எனக்கும் மைண்ட் செட் லெவலில் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த கேள்வி கரெக்டாக தப்பா? வரலனாலும் தப்பு இல்லை, பணம் தானே. இன்னைக்கு இந்த நான் வந்து இந்த பணத்தை என்னால் சம்பாதிச்சிட முடியும் கண்டிப்பாக. இதை ஒரு லெசனாக, இதை ஒரு லேர்னிங்காக எடுத்துகிட்டு நான் அடுத்து ஒரு கோர்ஸ் பண்ணுறேன், அடுத்து ஒன்று பண்ணுறேன்னா அதில் நான் ஒரு நம்ம வந்து கொஞ்சம் அவசரமாக இப்படி பண்ணிடுவோம். அதனால் நம்ம பண்ணக்கூடாது எதையுமே. நம்ம வந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பண்ணணுங்கிற லெசனோடு எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் எனக்கு என்ன வரும் வராதுங்கிறத எடுத்துகிட்டு போயிடலாம். நான் அதாவது ஒன்றும் தப்பு பண்ணிடல, நான் வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயத்துக்கு போய் மணியவும் டைமையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு குதிரைக்கு போய் பணம் கட்டினேன், போய் நாலு நாள் உட்காந்து பிராந்தி விஸ்கி வாங்கி குடித்தேன். அப்படி ஒன்றும் நான் வந்து பணத்தை வீண் பண்ணிக்கலாம். என் உடம்பையோ மனசையோ கெடுக்கிற எந்த ஆக்டிவிட்டிக்கும் நான் பணத்தை கொடுக்கல, பணத்தையோ டைமையோ எஃபர்ட்டையோ நான் கொடுக்கல. அதனால் நான் செஞ்ச எதுவும் தப்பு இல்லை. மேபி அதில் சக்ஸஸ் இருக்கலாம், சக்ஸஸ் பார்ஷியலாக இருக்கலாம், சக்ஸஸே இல்லாமல் போயிருக்கலாம். அதுதான் நேச்சர். இப்போவே நான் பணம் கட்டினது எல்லாம் எனக்கு வரணுங்கிற மைண்ட் செட் நமக்கு இருந்துச்சுன்னா, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், ஒரு குழந்தைய போய் ஒரு பெரிய ஸ்கூலில் போய் 1 லட்சம் ரூபா கொடுத்து கட்டி வச்சுருப்பீங்க. குழந்தை படிக்கலைன்னா குழந்தைய போட்டு அடிக்கலாமான் தோணும். நான் 1 லட்சம் ரூபா பணம் கட்டி வச்சுருக்கேன், படிக்க மாட்டேங்கிறீடா அப்படின்னு அந்த 1 லட்சம் தான் கண்டுபிடிக்க தெரியும். அந்த குழந்தை மாதிரி தான் நம்மளும். அந்த குழந்தைய அடிக்கிறது எப்படி தப்போ அதே மாதிரி தான் நம்மளை நம்ம வந்து தப்பாக பேசுகிறது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு வருமா? இதெல்லாம் ஏன் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது? இதெல்லாம் ட்ரை பண்ணி, இதை நான் சொல்கிறது லிபர் ஆஃபீஸ் மட்டும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? நீங்கள் லிபர் ஆஃபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். நான் லிபர் ஆஃபீஸ் பற்றி மட்டும் இல்லை, நேட்டிவ் லாங்குவேஜ் இதெல்லாம் போய் பாருங்கள். இது மாதிரி 1000 சாஃப்ட்வேர் இருக்குது, இப்போ காமன் வாய்ஸ் இருக்குது, இதில் போய் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். லிபர் ஆஃபீஸ் இருக்குது, லினக்ஸோட லோக்கலைசேஷன் டீம் இருக்குது. இது இருக்கும். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசை இருக்கலாம். எத்திக்கல் ஹேக்கிங் கற்றுக்கிறதுக்கான டீம் செஞ்சிருக்கு தெரியணும்னு நினச்சிக்கலாம். அதெல்லாம் பற்றி படிக்கணும்னா எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி படிச்சு பாருங்கள். ஓவாஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓப்பன் அப்ளிகேஷன், ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் ஓவாஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சாஃப்ட்வேரை எப்படி செக்யூர்டாக வைக்கிறாங்க, எப்படி ஹேக் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியும். அந்த டீமில் ஜாயின் இருக்குது. எல்லாத்துக்குமே பணம் தான் வேணுங்கிறது இல்லைங்க. இதில் டொனேட்டுங்கிறது பணம் இருக்கிறவனுக்கு. இவங்களே யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் டீம் எந்த டீமுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா கேட்பாங்க? பணமே கேட்க மாட்டாங்க. எந்த ஓப்பன் சோர்ஸ் டீம், எந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் எங்கே போனாலும் பணம் கேட்க மாட்டாங்க. எங்கள் கூட வந்து நில்லுங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோமே, நீங்கள் இந்த லேபர் ஆஃபீஸை யூஸ் பண்ணலாமே, நாங்கள் இவ்வளோ எங்களோட கஸ்டமராக நீங்கள் இருக்கலாமே, நாங்கள் உங்ககிட்ட பணம் கேட்கலாம். இதுதான் அவங்க கேட்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே வேணாலும் போங்க, நான் நிறைய இடத்துக்கு போய் எனக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலெல்லாம் போய் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போய் பாருங்கள். இதில் மெயிலிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது ஓவாஸ் பற்றி சொல்லுங்கன்னு இவங்களோட டியூட்டோரியல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் பாருங்கள். ஓவாஸ்பில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது ஓவாஸ் டீம். நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி பற்றி நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போய் பார்க்கலாம். ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் பற்றி பார்க்கணுன்னா லினக்ஸ் போய் பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் டீம் இருக்கும். நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷன் பண்ணணுன்னா ஆண்ட்ராய்ட் டீம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த ஒருக்கா ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்மளே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? லீனியேஜ் ஓஎஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், இப்படிலாம் இருக்குங்கிறதே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும்.
இது இருக்கும். இவங்களெல்லாம் எப்படி, இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்காரனாக இருப்பானே, இவன்ட்டெல்லாம் நான் எப்படி பேசுகிறது, எந்த தயக்கமும் இல்லை, ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க. நீங்கள் என்ன ஊர், இந்த என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் பழகணுன்னா ஒருத்தன் அப்படியே மெல்ல பழகி, ஓ நீங்கள் அந்த ஊரா, அந்த ஜாதியா, இந்த மாதிரிலாம் கேட்குற மாதிரி அவங்கக்கிட்ட கல்ச்சரே இருக்காது. இந்த ஃபீல்டுக்கு வர்ற நம்ம ஊர்க்காரனும் அப்படி நடந்துக்க மாட்டான், வெளியூர்க்காரனும் அப்படி நடந்துக்க மாட்டான். இது போய் பாருங்கள், இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு போய் பார்க்கலாம். ஜாவா ஓப்பன் ஜேடிகேக்கு போய் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், எக்லிப்ஸ் டீமுக்கு போய் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போது என்னோடய ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும்னா, என்னோடய ப்ரொஃபைல் வந்து எப்படி சொல்கிறது தெரியுமா, இது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து வெறும் தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற ஒருத்தர், ஒரு டாக்டர் இதை தான் பண்ணுறாரு. அவர் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஹவுஸ் சர்ஜனாக ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்க்குறாருல. இல்லை கவர்மெண்ட்டே நீ பிஜி பண்ணணும்னு நினச்சேன்னா கிராமத்தில் போய் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு வா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு வா அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட கவர்மெண்ட்டே சொல்லுது. நீ எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வா, அப்போ பிஜிக்கு உனக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு கவர்மெண்ட்டே சொல்லுது. ஒரு ஆடிட்டர் சிஏக்கு படிக்கிற ஒருத்தர், இல்லை ஐசிடபிள்யூ படிக்கிற ஒருத்தர், அவங்கெல்லாம் இதை சாதாரணமாக பண்ணுறாங்க. அவங்க போய் ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அதிலலாம் அவங்களுக்கு கூச்சமும் இல்லை, அவங்களுக்கு அவங்க லைஃப் பற்றி தெரியுது. பின்னாடி நம்ம ரொம்ப பெரிய ஆளாயிருவோம், இவர்கிட்ட அவர் 4000 ரூபா 5000 ரூபா கொடுப்பாரு, அதிகபட்சம் 10000 ரூபா கொடுப்பாரு. கூச்சமே இல்லை, கூச்சம் இல்லாமல் போய் வேலை பார்க்குறாங்க. அதுதான் அவங்களோட ஸ்டெப் ஸ்டோனாக அவங்க பார்க்குறாங்க. இதை தான் ஒரு ஆடிட்டர் பண்ணுறாரு, இதை தான் ஒரு லாயர் பண்ணுறாரு. இதெல்லாமே நான் பேசுகிறது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ். இதை தான் உண்மையிலே ஒரு லாயர் பண்ணுறாரு. போய் யாராவது ஒருத்தர் ஒரு வக்கீல்கிட்ட போய் ஜூனியராக ஜாயின் பண்ணிக்கிறார், ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வக்கீல் இல்லாத அன்னைக்கு தான் இவர் போய் வாதாடவே போகிறார். இல்லைனா வக்கீலுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறது, மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்குறதுல தான் அவரோட பெரும்பாலான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறார். ஒரு இன்ஜினியர் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் முரண்டு பிடிக்கிறார். இதெல்லாம் நான் படித்த படிப்புக்கு நான் 25000 வாங்க வேண்டாமா, நான் படித்த படிப்புக்கு நான் 50000 வாங்க வேண்டாமான்னு கம்ப்ளீட்டாக, எஸ்பெஷலி ஐடியை வந்து கம்ப்ளீட்டாக கார்ப்ரேட்ஸ் மணி மைண்டடாக மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் 50000 ரூபா இல்லை, நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஸ்கில் செட்டை ரெடி பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும். அந்த ஸ்கில் செட் வர்ற வரைக்கும் ஒன்று, இப்போ ரெண்டு சாய்ஸ் வச்சுக்கணும். அந்த ஸ்கில் செட் வர்றதுக்காக இப்போ இவர் போய் ஒரு லாயர்கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் போய் ஒரு 6 மாதம் 1 இயர் ஒர்க் பண்ணுறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னப்பா இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு ஸ்டார்ட் அப்பில் போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு அப்பா அம்மா கேட்குறாங்களா? அவங்க கேட்குறது கரெக்ட், அவங்க சொசைட்டியோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், சொசைட்டி அந்த பையன் அவ்வளோ சம்பாதிக்கிறானே, இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்கிறாளே, அவங்க அமெரிக்கா போயிட்டாங்களே, இவர் கனடா போயிட்டாரேன்னு ப்ரெஷரை வைக்கும். அவங்க பாவம், இப்போ நம்மளை பெற்றுக்கிட்டதுனால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அப்போது என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் இப்போ இதில் இருந்தாலும் இன்னும் 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ என்னோடய ஸ்டேட்டஸை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை யார் தான் கொடுக்கணும்? நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு இடத்துல கான்ஃபிடென்ட் குறையுது, அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போகிற நம்ம எப்படி சரியான ஒரு சைல்டாக இருக்க முடியும்? நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில், இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையே, நான் பையனாக இருக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, இந்த பாருங்கள் நான் அதெல்லாம் எல்லாருக்கும் சரியாயிருக்கும், அதனால் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். சரி ஆகுதோ ஆகலையோ, இது கண்டிப்பாக சரியாயிரும்னு பாசிட்டிவாக நான் பேச வேண்டியது என்னோடய ப்ரைமரி டியூட்டி. அவருக்கு இப்போ மனசு சரியில்லை, இப்போ அதை சரி பண்ண வேண்டியது என்னோடய ப்ரைமரி டியூட்டி தானே. உனக்கு வேறு வேலை இல்லை, இப்படியே புலம்பிகிட்டே இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் ஒரு தப்பான மகன், கரெக்டு தானே? அதுவும் அவர் என்ன நினச்சி கவலைப்பட்டு அவருக்கு மனசு சரியில்லை, அப்போ நான் இன்னும் கூடுதலாக அவரை ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சுக்கணுமா வேண்டாமா? அப்போது எனக்கு என்னை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் என்ன சொல்கிறது, முதல்ல யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, கடைசியாக யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஒரு வருஷம் 2 வருஷத்தில் கரெக்டுப்பா நீங்கள், ஆனால் அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவங்களோட கஷ்டத்தை ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் மாதமே ஒரு 30000 40000 சேலரிக்கு போயிருக்கணும் தான், நான் போகலை தான், ஆனால் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், கண்டிப்பாக இதே ஸ்டேட்டஸில் இருப்பேனும், இந்த கம்பெனிலேயே இருந்தால் கூட இதே சம்பளம் வாங்கிக்கிட்டு இருப்பேனும் நினச்சிக்காதீங்க. என்னோட பாத் வந்து என் கண்ணு முன்னாடி கிளியராக தெரியுது, இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு சின்ன ஸ்டெப், ஆனால் கண்டிப்பாக நான் பெரியாளாவேன்.
முதல்ல எனக்கு அதில் 100% நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்னுடைய வார்த்தையை நம்ப வேண்டாம், நீங்கள் ஆனால் போக போக பாருங்கள், ஒரு 6 மாதம் 1 இயர் எனக்கு டைம் கொடுங்க, திரும்ப இதே கேள்வியை என்கிட்ட கேளுங்க, நான் இதே நிலைமையில் இருந்தால் நானாகவே வந்து என்னோடய பழைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டு நீங்கள் சொன்ன ஸ்டெப்பு எடுக்கிறேன். இப்படி கான்ஃபிடென்ஸை கொடுக்க வேண்டியது நம்ம டியூட்டி தானே. ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது நம்ம பேசியிருக்கோமா, இல்லை பேசுகிறதுக்கான ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கோமா? அப்போ அதிலெல்லாம் நம்ம உண்மையிலே ஒரு வேளை எடுக்கலைன்னா நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னா எடுத்திருக்கோம் அப்படின்னா தப்பு இல்லை. எடுத்தேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு ப்ராப்பராக ஹெல்ப் பண்ணல, அவங்கக்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடிய இடத்துலையே அவங்க இல்லை. ஆமாங்க, அவங்க அப்படி தாங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் சொசைட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க, கொஞ்சம் சீனியர் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு 20-30 வருஷமாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டே வராங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஒரு என்ன பொறுத்தளவில் ஒரு 25-23 வயசு பொண்ணையோ பையனையோ வீட்டில் வச்சுட்டுருக்கிற ஒருத்தங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்களால நிம்மதியாக போக முடியாது. ஒரு பொண்ணை பெற்று வச்சுருந்தா பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, மாப்பிள்ளை பார்க்கலையா அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகலைன்னா பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையோன்னு பேசுவாங்க. இப்படிலாம் இருக்காங்கல்ல சொசைட்டியில். அப்போ அந்த ப்ரெஷரை அவங்க உங்ககிட்ட கொண்டே வரமாட்டாங்க, அவங்களே அதை ஹேண்டில் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பொண்ணு பெற்றவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. பையனை பெற்றுருந்தா பையன் இன்னும் வேலைக்கு போகலையா, என்ன ஊர்லேயே சுற்றிட்டு இருக்கான், அவன்லாம் அங்கே போயிட்டானே, இவன்லாம் இங்கே போயிட்டானே, இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பையனுக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ இதை எப்படி உங்ககிட்ட கொண்டு வர முடியும்? உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு தயக்கமாக இருக்கும். உங்ககிட்ட கொண்டு வரலைன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம். இது ஒரு லெவல். இன்னொரு லெவல், இதே பொண்ணை பிஇ படிக்க வச்சுருக்காங்க, எம்பி படிக்க வச்சுருக்காங்கன்னா பொண்ணு பிஇ பண்ணு, நான் அப்போவே சொன்னேன் இவ்வளோ காசு போட்டு பொண்ணெல்லாம் படிக்க வைக்கணுமா, அந்த காசை வந்து அதுக்கு ஏதாவது நகைகை செஞ்சு ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கலாம். ஏதோ ஒரு பிஎஸ்சி டிகிரி வேணும்னா அதுக்கு ஒரு பிஎஸ்சி பிகாம்னு போடுறத விட்டுட்டு இப்படியா போய் பொண்ணுக்கு போய் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறைமுகமாக பேசுகிறவங்க இருக்காங்கல்ல. அப்போ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதை உங்கள் சைடே கொண்டு வராமல் வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மேனேஜர்ஸ் சொல்கிறது சரியா, இல்லை இன்டென்ஷனலாக சப்போர்ட் பண்ணுறேன்னா கரெக்டு தான். உண்மையிலேயே அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அப்படிப்பட்ட ஆளுங்க ஏதாவது ஒரு டைமில் பேர்ஸ்ட் ஆகுறது நார்மல். டெய்லி அவங்க உங்ககிட்ட சண்டை போடல, என்றைக்கோ ஒரு நாள் அவங்க கோபத்தை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க, ஐயோ என்ன நீ இன்னும் வேலைக்கு போக மாட்டேங்கிற அப்படின்னு. நம்மளை ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ் ஒருத்தரை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் சில டைமில் அதை வெடிச்சிட்டு வரலங்க. அதனால் இதெல்லாம் ஆனால் அப்போ இது எல்லாத்துக்கும் அப்பா அம்மா கூட நிற்க வேண்டியது நம்ம. அப்போ நம்ம அப்பா அம்மா கூட நிற்கணும்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறும் ஜாவா கோர்ஸ், வெறும் ஒரு பயிலகம் ட்ரெயினர் அப்படி வந்து உங்களுக்கு இந்தாங்க நான் இன்றைக்கி வீட்டில் 2 மேஜிக் பண்ணியிருக்கேன், இந்த மேஜிக் வந்து இன்றைக்கி சிங்காரத்துக்கு ஒர்க் ஆகும், சிங்காரம் நாளையிலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க, நாளை மண்டேலேருந்து அது வந்து வித்யாக்க அப்படிங்கிறது மேஜிக் இல்லை. வெறும் பயிலகமோ வெறும் ஜாவாவோ ஒரு ஜாவா ட்ரெயினரோ உங்களை ரெக்கவர் பண்ணிட மாட்டேங்க. அவரோட கெப்பாசிட்டி தான் அவருக்கு கண்டிப்பாக, அது யாராக இருந்தாலும். அப்போது நீங்கள் இந்த கம்யூனிட்டிஸ் கூட ஜாயின் பண்ணுங்க, லிபர் ஆஃபீஸ் போய் பார்க்குறது, அதில் ஜாயின் பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் அடுத்து கான்ட்ரிபியூட்டர், ஃபஸ்ட்டு யூசர் அடுத்து க்வெஸ்டின் ரைசர் அடுத்து கான்ட்ரிபியூட்டர். இப்படி ஒவ்வொன்றிலையா லிபர் ஆஃபீஸ் போய் பாருங்கள், முசிலா டீம் போய் பாருங்கள், கனியம் டீம் போய் பாருங்கள், கனியம்லாம் இங்கே தான் இருக்கார், அந்த டீம் போய் பாருங்கள். முசிலாலாம் அவர் அன்றைக்கி பேசினார், அவரே நல்லா ஹெல்ப் பண்ணுவார். கலீல் அவரை போய் பாருங்கள், கனியம் டீம் போய் பாருங்கள், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் போய் பாருங்கள். ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன்லாம் கொரோனாவுக்கே நிறைய ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, டாக்டர்ஸு கிளினிக் ஹாஸ்பிட்டல்லாம் எங்கே இருக்குங்கிறதுக்கெலாம் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த கம்யூனிட்டிஸில் ஜாயின் பண்ணாத வரைக்கும் நம்ம நார்மல். இந்த கம்யூனிட்டிஸ்லலாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா எதை பார்த்தும் ஃபியர் இருக்காது, அவ்வளோதானங்க இதுதானங்க அப்படிங்கிற பாயிண்ட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இதிலெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இதை நான் பேசியிருக்கிறதுல ஓப்பனாக பேசுங்க. இல்லை இல்லை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக பேசுகிறீங்க, இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும், இல்லை எனக்கு இதெல்லாம் ஆசை நீங்கள் பேச பேச எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் இந்தந்த ஹெசிடேஷன்ஸ்லாம் இருக்குது, அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். Thank you.
ரொம்ப நெசசரியா பர்டிகுலர்லி இந்த மூமெண்ட்ல நெசசரியா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஹெசிடேஷன் இருக்கு. சரி, இந்த மூமெண்ட்ல என்ன நெசசரின்னு நினைக்கிறீங்க? இந்த மூமெண்ட்ல இது நெசசரியாங்கிறத அப்படியே வச்சிருவோம். இந்த மூமெண்ட்ல நமக்கு எது நெசசரின்னு நினைக்கிறீங்க? கான்செப்ட் புரியணும், நானா இண்டிவிஜுவலா ஏதாவது ஒரு பெரிய ப்ரோக்ராம் போடணும், அந்த மாதிரி தான் சார் மைண்ட் இருக்கே ஒழிய. கரெக்ட், ஃப்ராங்கா சொல்லிட்டேன் சார். இல்ல கரெக்ட் தான், நான் வந்து இன்னைக்கு ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்டை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்டை தெரிஞ்சுட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுல நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற என்ன நீங்க ரீடைரக்ட் பண்றீங்களா? இல்ல ரீடைரக்ட் நான் சொல்லல, இது எங்கயாவது இதுக்கு இதுக்கான நெசசிட்டி இருக்கா எனக்கு ஐடியா இல்ல சார், அவ்வளவுதான். இங்க எங்கயாவது இதுக்கான நெசசிட்டி இருக்கா? இல்ல நான் ரொம்ப ப்ரீ மெச்சூர்டா இது இதெல்லாம் போறேன்னா மேபி லேட்டர் ஸ்டேஜ்ல இது இருந்துட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இல்ல, எந்த கிறிஸ்டினும் தப்பு இல்ல. இப்போ நீங்க ஆன் தி அதர் சைட், இப்ப நான் இப்படி யோசிச்சு பாக்குறேனே, நீங்க ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சரியா? உங்க கம்பெனிக்கு நீங்க ஒரு ஃப்ரெஷரை ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஃப்ரெஷருக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, இப்போ இந்த ஃப்ரெஷர் ஜாவா எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு அஞ்சு ஃப்ரெஷர் வராங்க. இதில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபார்ம், நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது. உங்கள் ஐடி கம்பெனியில் ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க வச்சுக்கோங்க சரியா? உங்கள் கம்பெனியில் எப்படிப்பட்ட எம்ப்ளாயிஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க? எனக்கு ஜாவானா ஜாவாவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு கேண்டிடேட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ஜாவா டெவலப்பர் ஹெல்ப் பண்ணுவார், கரெக்டு தான். ஆனால் எல்லா நாளுமே ஜாவா ப்ராஜெக்ட், எல்லா நாளுமே பைத்தான் ப்ராஜெக்ட் தான் கிடைக்குமா உண்மையிலே ஒரு ஐடி கம்பெனிக்கு? இல்லை. அப்போது வெறும் ஜாவா அப்படிங்கிற பாயிண்ட்டை தாண்டி உண்மையிலேயே நாளைக்கு இது வந்து ரஸ்ட்னு ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு அதுவாக மாறலாம், பைத்தானாக மாறலாம், ஆங்குலராக மாறலாம், ரியாக்டாக, என்ன நடக்கும்னே தெரியாது. அப்போ அந்த டைமில் எனக்கு ஜாவா ப்ரைமரியாக வேணும், அது என்னோட ப்ரைமரி ஸ்கில் செட் கண்டிப்பாக, அதுலேருந்து பேக் இல்லை. ஓகே, ஜாவா ப்ரைமரி. செகண்டரி ஸ்கில் செட்டாக என்னென்னலாம் ஒரு கம்பெனி பார்க்கும்? இன்னும் உங்களோட கெஸ் என்ன? செகண்டரி ஸ்கில் செட்டில் நான் வேணால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுங்கிறத ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வேற என்னென்னலாம் வேணும்? புதுசா என்ன கொடுத்தாலும் லேர்ன் பண்ணிப்பாங்களா? அப்போ செகண்டரி ஸ்கில் செட்டே வந்து கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆன் ஃபீல்ட், அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இவருக்கு லேர்னிங் எபிலிட்டிஸ் இருக்கு. நாளைக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், இந்த ப்ராஜெக்ட் முடிய போகுது, ஒரு மெயின் ஃப்ரேம் ப்ராஜெக்ட் வருது, பழைய ப்ராஜெக்டாக இருக்குது, ஒரு ஆரக்கிள் ப்ராஜெக்ட் வருது, இல்லை இது ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் வருது, அதை பைத்தானுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் இருக்குது அதோடய ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் ஆங்குலருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரியான நீட்ஸ் இருக்குமா இருக்காதா? அப்போது அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் ஆக முடியும், அப்போ கோர்ஸ் போக முடியாது. அப்போ செல்ஃப் லேர்னிங்கில் தான் நீங்கள் போய் நின்று ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் ஜாபுக்குள்ளே என்டர் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்படுறதே செல்ஃப் லேர்னிங் தான், கரெக்டு தானே? அப்போ செல்ஃப் லேர்னிங்கான ப்ரூஃபோட யார் என் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க? 5 பேர் வராங்க, 5 பேருமே ஜாவால ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே சூப்பர், இந்த 5 பேரில் யார், ஏன்னா செல்ஃப் லேர்னிங்கில் இருக்கிற ப்ளஸ் எனக்கு தெரியுமா, செல்ஃப் லேர்னிங்கில் இருக்கிற ஒருத்தர் உண்மையிலேயே இன்னொருத்தரை தப்பாக பேசுகிறதுக்கு யோசிப்பார், அவரோட ஆட்டிடியூடில் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. செல்ஃப் லேர்னர்கிட்ட நிறைய, ஏன்னா அடி வாங்கி கற்றுக்குவார், அப்போ மற்றவங்களோட பெயின் இவருக்கு புரியும். ஒரு செல்ஃப் லேர்னர் நல்ல லீடராக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம் நிறைய, ஏன்னா அவருக்கு பெயின் இருக்கும், அவ்வளோ பெயின் இருக்கும், அப்போ இன்னொருத்தரோட பெயினை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் நல்ல லீடர். அப்போ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை எனக்கு செல்ஃப் லேர்னிங் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த செல்ஃப் லேர்னிங் கான்ஃபிடென்ஸோடு நான் உள்ளே போகிறேன்னா அவங்க நாளைக்கு என்னை எந்த ப்ராஜெக்ட் பார்த்தாலும் நான் பயப்படுறேன். எப்போ ஒரு பர்டிகுலர்
பர்டிகுலர் கேண்டிடேட் பயப்படாமல் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணாரோ அப்போவே ஆஃப் டன். அவர் பயந்துட்டாலே ப்ராஜெக்டில் அவர் பேக் அடிச்சிட்டாரு. எந்த விஷயமா இருந்தாலும் ஐடிக்குன்னு பேசுகிறேன், இது கரெக்டா? அப்போ கம்பெனிஸ் என்ன ப்ரைமரி ஸ்கில் செட் ஜாவா. உங்களை வந்து ஜாவாவில் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கற்றுக்க வேண்டாமோ, அதில் ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாக மத்தியானம் 2 மணிலேருந்து சும்மா ஒரு அசம்ஷன் ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரு 6 ஹவர்ஸ் ஜேர்னி. இந்த 6 ஹவர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 4.5 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ரொம்பவே சாலிடாக கண்டுபிடிக்கணும். இந்த 4.5 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸ் அதை பண்ணுங்க. யார் வேண்டாம் ஒரு 3:30 ஒரு 1 ஹவர் வேறு ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்கோங்க. அப்படியே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களோட லேர்னிங். இது அப்படியே மொனோட்டனஸாக போகும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். ஐயோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு எனக்கு ரிசல்ட் வரலையே அப்படிங்கிற ஃபீலை இந்த டஃப் டைம் கொடுக்கும். ஆனால் ஒரு 3.5 மணி நேரம் ஜாவா, சரி ஒரு மணி நேரம் வேறு ஏதாவது இதை ட்ரை பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறது ஒன்று உங்களை ரிலாக்ஸாக மாற்றும், இன்னொன்று உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணும், இன்னொன்று கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணும். அப்போது நீங்கள் இன்டர்வியூவில் போய் நீங்கள் சொல்கிற ஜாவாவே மற்றவங்க பேசுகிறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஆனால் உங்கள் கூட பேசுகிற எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். அது உங்களுக்கு சக்ஸஸாக மாறிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா கொஞ்சம் ஆனால் என்னன்னா இன்னும் எங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வரல. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் வந்து ஜாவா படிக்கணும்னு டைம் மேனேஜ்மெண்ட் வரலன்னு நான் ஒத்துக்கிட்டேன் என்னால். ஏன்னா நீங்கள் நார்மலாக இல்லை, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிளாஸோடு நான் அடுத்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போயிட்டேன், எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே டைம் மேனேஜ்மெண்ட் வரல. நீங்கள் டெய்லி ஒரு 4-5 ஹவர்ஸ் உண்மையிலேயே டீமாக உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தானே பேசியிருக்கோம், உடனே இன்றைக்கி மத்தியானமே எப்படி சேஞ்ச் ஆவீங்க? ஒன்று அதாவது வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணும்போது தான் கலர்ஃபுல்லாக போகும். இப்போ மோனோட்டனஸாக ஃபீல் பண்ணுற ஒன்று கூட நம்மளை ஸ்லோ பண்ணிடும். ஒரு விஷயத்தை அப்படியே மெல்ல பண்ணுவோம், அதான் டைம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறதுக்கும் எனக்கு இவ்வளோ தான் டைம், இந்த டைம்க்குள்ளே நான் ட்ரை பண்ணுவேன் அப்படி இல்லைனா இன்னொரு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு இது வருவேன் அப்படிங்கும்போது நானே நம்மளே கொஞ்சம் ஸ்பீடாகிடுவோம்ல, அது இருக்கும். இன்றைக்கி இப்போ ஒரு 4 மணி நேரம் உட்காந்து இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டுமே வரல ஐயோ அப்படின்னு வீட்டுக்கு போகிறதுக்கும் அந்த 3 மணி நேரம் ஒரு ரிசல்ட் வரல, ஆனால் இந்த 1 மணி நேரம் உண்மையிலேயே நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நான் நைட்டு தூங்க போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது மறுநாளாக ஃப்ரெஷ்ஷாகும்ல. வேறு வேறு நீங்கள் வேறு வேறு டோரை ஓப்பன் பண்ணும்போது எந்த டோரில் உங்களுக்கு லக் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, கரெக்டா? அதனால் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, அது ரெக்வஸ்ட் இல்லை. முடிஞ்சால் இந்த டைமை வேணால் கம்மி பண்ணிக்கோங்கிறது வேணால் என்னோடய ரெக்வஸ்ட். இந்த 2 to 8 வேண்டாம், 4 to 8 வச்சுக்கோங்க, 2 to 6 வச்சுக்கோங்கிறது கூட என்னோடய ரெக்வஸ்ட். அதாவது எக்ஸ்ட்ரா டைம் கேட்குறது என்னோடய ரெக்வஸ்ட் இல்லை. வேறு ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு லாயர் மாதிரி, ஒரு ஆடிட்டர் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஓகே, அதுதான் ரியல் இன்ட்ரெஸ்ட். பெரிய பெரிய இப்போ பா ரஞ்சித்துன்னு ஒரு டைரக்டர் இருக்கார், தமிழில் தான் படம் எடுக்கிறாரு, ஆனால் திடீர்னு எங்கே இருந்தாலும் ஹிந்திக்காரன் யாரையாவது கூட்டு வந்துடுறாரு, அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் ஹிந்தியில் பெரிய ஆளுங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது, ஆமாவா இல்லையா? அப்போ அவரோட ப்ரைமரி ஃபோக்கஸ் தமிழ் ஆடியன்ஸாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அலோகேட் பண்ணி இந்தியாவில் வேறு எந்தெந்த ஏரியாஸ்லலாம் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்கங்கிறத அவர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கான எஃபர்ட் அவர் போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியுதா தெரியலையா? அப்போ நீங்களும் அது மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட்டாக தானே வரணும். வெறும் ஜாவா அப்படின்னாலும் வேலை கிடச்சிரும்,
அது உங்களை நார்மலாக மாற்றிடும். வேலை கிடைச்சதுக்கு பிறகு இந்த செல்ஃப் லேர்னிங்கெல்லாம் நீங்கள் பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட வைக்கிறது ஃபோர்ஸிபிளாக இல்லை, ஜாலியாக பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோன்னா நாலு பேர் நாலு விஷயத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஒருத்தர் அதை தான் நான் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட். திரும்பவும் இங்கே போங்க, லிபர் ஆஃபீஸோட டெவலப்மெண்ட் டீம்கிட்ட போய் பேசுங்கிறது ரெக்வஸ்ட் இல்லை. எனக்கு டெஸ்டிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு தோணுச்சு, நான் அங்கே போகிறேன். எனக்கு மார்க்கெட்டிங்னு அவர் சொன்னது ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சுது, நான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பிடிச்சிருந்துச்சு, நான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நாலு பேர் இருக்கீங்களா, நாலு பேரும் ஒன்றா கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், டெய்லி டெய்லி 20 மினிட்ஸ், டெய்லி 30 மினிட்ஸ். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்குறோமா இல்லையா, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம், அப்போ நமக்கு டைம் இருக்குன்னு தானே அர்த்தம், கரெக்டு தானே? இதை சொல்கிறதுனால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது தப்பு சொல்கிறேன்னு சொல்லலை, அதாவது நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணால் பண்ண முடியுங்கிறக்காக சொல்கிறேன். நான் எப்போல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறேனோ அப்போல்லாம் 5 நிமிஷம் இல்லை, வெறும் 5 நிமிஷம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டேன்னா ஓப்பன் சோர்ஸ் பற்றி ஒரு 5 நிமிஷம் தேவை. 5 மினிட்ஸ் ஓகே, 2 மினிட்ஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தது, அவர் ஸ்மோக்கிங்கை விடுறதுக்கு அவர் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, ஸ்மோக் பண்ணணும்னு தோணும் போதெல்லாம் கடையில் போய் 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 ஒரு கடல் மிட்டாய் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தேன், கொஞ்ச நாள் ஸ்மோக்கிங்கை விட்டேன். அவர் என்கிட்ட சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஏதாவது ஒன்று தோணுது, அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு ஸ்வீட் வாய்க்குள்ளே போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கிங் ஃபீல் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். அதை தான் உங்ககிட்டையும் கேட்டேன், இது பண்ண முடியுமா? இப்போ நான் சொன்னதில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஒருவேளை இப்போ உங்கள் வித்யா சொல்கிற மாதிரி இது மூலமாக என்னோடய மெயின் கோர்லேருந்து நான் விலகிடுவனோங்கிற பயம் எனக்கு இருக்குது, வீக்லி த்ரைஸ் பண்ணுங்கள், டெய்லி ஒரு மணி நேரம் பண்ண முடியாது இல்லையா, விட்டுருங்க. மண்டே நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மண்டே தேர்ஸ்டே சண்டே நான் வந்து பண்ணுவேன், அப்படி பண்ணுங்க இல்லையா. எவ்ரி சண்டே நான் வந்து ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன, ஓப்பன் சோர்ஸில் என்னென்ன பண்ணுறது, நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது, எவ்ரி சண்டே நான் ஒரு 2 ஹவர்ஸ் பண்ணுவேன், மற்ற நாள்லலாம் நான் ஜாவாவை ஃபோக்கஸ் பண்ணுவேன், இப்படி பண்ணுங்க. அதாவது ஏதோ இனிமேல் வரப்போகிற வேர்ல்டு வந்து கம்யூனிட்டி ட்ரிவன் வேர்ல்டு தான், கண்ட்ரீஸே பிரேக் ஆகிருமோங்கிற லெவலில் தான் இதெல்லாம் பேசுகிறாங்க, பிட்காயின் பற்றிலாம் பேசுகிறாங்க. அப்போ வந்து அந்த கம்யூனிட்டியோடு ஜாயின் பண்ணுற ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல், அதை ட்ரை பண்ணுங்க. வேறு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு இப்போ நான் சொல்லிட்டு, நெகட்டிவான க்வெஸ்சன்ஸ் நிறைய கேளுங்க, ஏன்னா இதில் நான் ஐடியிலலாம் வந்து வந்திருக்கீங்க. நெகட்டிவாக இப்போ நான் சொன்னதில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதாவது பண்ண முடியாதுங்கிற பாயிண்ட்ஸ்னால் அது மைண்டில் இருக்கிற ஹெசிடேஷனாக கூட இருக்கு, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வேணுங்கிறதுலாம் அப்படி என்னென்னலாம் இருக்கு. வித்யா நீங்கள் என்ன, வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு வித்யா? இல்ல சார், இது கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம், பிகாஸ் இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபீல்ல தே ஃபெயில் டு பீ எ குட் இன்ஜினியர், அட்லீஸ்ட் இதுலயாவது ட்ரை பண்றோம் சார் நாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஹெசிடேஷன்னா நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். லதா நீங்க என்ன சொல்றீங்க? இமெயில் ட்ரை பண்ணுங்க. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஏதாச்சும் ஒரு புதுசு முயற்சி பண்றேன்னா அங்கே ஏதாச்சும் எனக்கு ஒரு இது, அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது, அடுத்த ஸ்டெப் எப்படி பண்றதுன்னு தெரியாது, அதனால நின்றுடுவேன் நான் பெரும்பாலும், அதுதான் எனக்கு ப்ராப்ளம். அப்படி இது ஒரு நல்ல பாயிண்ட். ஒரு நீங்க சும்மா லினக்ஸ்ன்னு பேசுறீங்க, ஆண்ட்ராய்டுன்னு பேசுறீங்க, என்ன பண்ணணும்னே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க லிபர் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, நோட்பேட் பிளஸ் பிளஸ் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுங்க, விஎல்சி மீடியா பிளேயரை வந்து டெஸ்ட் பண்ணுங்க, ஒரு படம் பாருங்க, அவ்வளோதான். நான் இதெல்லாம் கேட்குறது இதை யூஸ் பண்ணுங்கிறது தான். லிபர் ஆஃபீஸில் உங்களோட ரெசியூம் ரெடி பண்ணுங்க, நோட்பேடில் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்க, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் விஎல்சி மீடியா பிளேயரில் ஒரு நல்ல மூவி பாருங்கள், அந்த மூவி பார்க்கும்போதே ஒவ்வொரு செட்டிங்காக சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேளுங்க, செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், எதெல்லாம் ஒர்க் ஆகுது எதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னு பாருங்கள். இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுனா கூட உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள்.
சிக்னல் வாட்ஸ்அப் மாதிரி டெலகிராம் மாதிரி சிக்னல் இருக்குது, உங்கள் மொபைலில் சிக்னல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ சிக்னலுக்கும் மற்ற மெசேஜிங் ஆப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது பாருங்கள். சிக்னல் டீமுக்கு ரெக்வஸ்ட் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு குரூப் க்ரியேட் பண்ண முடியுது, சிக்னலில் க்ரியேட் பண்ண முடியுமா பாருங்கள். டெலகிராமில் குரூப்பெல்லாம் ஓப்பன் குரூப்ஸ் எல்லாம் சர்ச் பண்ண முடியும், அது சிக்னலில் இருக்கா பாருங்கள். அப்படி இல்லைன்னா சிக்னல் டீமுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மெயில் அனுப்புங்க. பொதுவாக மெயில் அனுப்புகிற மாதிரி இருக்காது, அது போய் டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. பெரிய பெரிய லினக்ஸில் ஜாவாவில் ஆண்ட்ராய்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி இதிலெல்லாம் அந்த கான்ஃபிடென்ஸை டெவலப், இது எல்லாமே நீங்கள் யூஸராக பண்ணலாம், டெவலப்பராக இல்லாமல். நல்ல யூசர் தான் நல்ல டெவலப்பர், ஒத்துக்கிட்டுறீங்களா? நல்ல யூசர் தான் நல்ல டெவலப்பர். இப்போ ப்ரைமரியாக நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்லா யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க, சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு மாறிடுவீங்க. சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கிறது ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ நான் இதே மாதிரி விமல் சொல்கிற மாதிரியான ஒரு ஆள் தான், பயப்படுவேன் ரொம்பவே. இப்போ இந்த மாதிரி வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது, நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கஷ்டப்படுவோமே, அதுக்கு நம்ம இப்போ இருக்கிறதே இப்போ மெயின்டைன் பண்ணலாமே நினைக்கிற ஒரு ஆளுங்க, நான் என்னைய மாதிரி இருக்கிற ஒரு ஆளுங்களுக்கு இது ஒரு சூட்டபிள் சொல்யூஷன். வேற என்ன குவெஸ்டியன் இருக்கு சிங்காரம் லதா, நீங்க என்ன சொல்றீங்க? குவெஸ்டியன்ஸ் இல்ல சார், எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, எங்க போய் எக்ஸ்ட்ராஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கும் அப்படிதான். இதெல்லாம் விட ரொம்ப ஈஸி மொசிலா ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க, உங்களோட மொபைல்லையும் உங்களோட சிஸ்டம்லையும் மொசிலா ப்ரௌசர் ஓஎஸ் மொசிலா ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணுங்க. டிஃபால்ட்டாக மொசிலா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் க்ரோம்லேயோ வேறு ஏதோ ஒரு ப்ரௌசர்லேயோ பார்த்த என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் மொசிலாவில் இல்லை அதெல்லாம் மொசிலா டீம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஈஸி, சிக்னல் யூஸ் பண்ணுறது, மொசிலா யூஸ் பண்ணுறது, டெலகிராம் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் நினச்சோடனே பண்ண முடியும். ரெஸ்யூம் ரெடி பண்ணணுமா? நான் இனிமேல் லிபர் ஆஃபீஸில் தான் ரெஸ்யூம் ரெடி பண்ணுவேன், எம்எஸ் ஆஃபீஸை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறேன். எக்லிப்ஸில் ப்ரோக்ராம் பண்ணுவேன், அப்படி இல்லைனா நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் பண்ணுவேன், வேறு எந்த க்ளோஸ்டு சாஃப்ட்வேர் லைசன்சிங் சாஃப்ட்வேர் எதுலேயும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் இது எல்லாமே முடியும். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற மாதிரி இதை எத்தனை முதல்லையே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவர் நம்ம 40 நாள் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுறாருல்ல டே ஒன்லேயே, அந்த டிசிஷன் தான் அவர் 40 நாள் வந்து எந்த தப்பும் பண்ண விடாமல் தடுக்கும். ஆர்பிடி குடிக்கிறது கூட யோசனை. அப்போ அது மாதிரி இதை நான் எத்தனை நாள் பண்ணுறேன், இது வந்து 15 டேஸ் சேலஞ்ச், இல்லை எனக்கு 15 டேஸ் தாங்காது, இது வந்து 7 டேஸ் சேலஞ்ச். இப்படி என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ மினிமம் ஒரு 7 டேஸ் வச்சுக்கோங்க, கண்டினியூஸ் 7 டேஸ் இருக்கும். அப்போ கண்டினியூஸ் 7 டேஸ் இதை பண்ணுறேங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பிளாகில் எழுதிட்டே வரும், வாட் ப்ளஸ் பண்ணிகிட்டே வரலாமா? 21 டேஸ், 42, அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. நான் வந்து 21 டேஸ் சேலஞ்ச் எடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். சும்மா ஒரு நாள் 2 நாள் செஞ்சால் எந்த சேஞ்சுமே இருக்காது. என்னோட பாயிண்ட் மினிமம் ஒரு 15 டேஸ் தான் அதில் கரெக்டு, அதை யோசிக்கிறவங்க 7 டேஸ் இல்லை 10 டேஸில் பண்ணலாமா? அப்போ எண்ணெயிலேருந்து டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ April 24 நீங்கள் எண்ணெயிலேருந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் ஓப்பனாக அப்டேட் பண்ணுங்கள், எந்த தப்பும் இல்லை. சொல்றீங்களா? சரி, வேற என்ன சிங்காரம் உங்களோட கொஸ்டின்ஸ் எதுவுமே சொல்லி இல்லை சார், பண்றோம் சார். அப்போ நான் இந்த சும்மா இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், இதுல இருந்து நீங்க ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு எந்த எந்த கம்யூனிட்டி கூட நீங்க ஜாயின் பண்ணி க்ளோஸா டிராவல் பண்ணலாம் பாருங்க. அப்போ நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து ஸ்ட்ரீம் பார்ப்போம். சார் அந்த ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணிடுறீங்களா சார், அந்த ரெக்ரெஷன்